சட்டமன்ற தேர்தலுக்கான பேச்சுவார்த்தை சுமூகமான முறையில் இணக்கமான முறையில் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் பங்கேற்றிருக்கின்ற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் நம்பிக்கையோடு இந்த பேச்சுவார்த்தையிலே ஈடுபட்டிருக்கின்றது. இனிவல்ல அந்த விவரங்களுக்குள்ளையெல்லாம் நான் போக முடியாது. அந்த விவரங்களுக்குள்ளையெல்லாம் போக முடியாது. பேச்சுவார்த்தை நடக்குது. அதெல்லாம் நாங்கள் சொல்ல முடியாது. எத்தனை தொகுதி கேட்குறோம், எத்தனை தொகுதி அங்கே தரேங்கிறாங்க. அந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் உண்மை இல்லை. அவங்க மரியாதையாக தான் நடத்துகிறாங்க. அது ரெண்டு நாள் அது இறுதி வடிவம் பெற்ற உடனே முதல் தகவல் உங்களுக்கு சொல்றோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 6 தொகுதி மட்டுமே கொடுத்திருக்கிறது வந்து சமூக நீதிக்கு வந்து புறம்பானதுன்னு கமல்ஹாசன் வந்து தெரிவிச்சிருக்காரு. அதை பத்தி உங்களுடைய கருத்து? கமல்ஹாசன் கூறியிருப்பது அவருடைய கருத்து, அது தவறான கருத்து. விடுதலை சிறுத்தைகள் கட்சியை கௌரவமாக நடத்தி இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். மூன்றாவது அணி அமைக்கிறதுக்கான முயற்சிகளில் கமல்ஹாசன் தலைமையில் ஒரு டீம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு போறதுக்கான வாய்ப்பு ஏதாவது இருக்காங்க? வாய்ப்பே கிடையாது. மதிமுக தனிச்சு நிற்க போட்டிடுங்களா?